வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சூப்பர் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா சமையல் வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடுகதையை நான் சொல்ல போறேன். வாயை திறந்தால் முத்து உதிரும், அது என்ன? நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அதோட பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விடுகதைக்கான பதிலை யோசிச்சு வைங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண சாம்பார் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கல்யாணத்துக்கெலாம் போனால் நம்ம அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து அதே மாதிரி இல்லை நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம். துவரம்பருப்பு வந்து நான் ஒரு அழாக்கு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 10 சாம்பார் வெங்காயம் கிட்ட நான் உரித்து வச்சுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய், இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போது இதை வந்து நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீல வாட்கில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் ஒரு 10 பீஸ் இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை பூசணிக்காய். இது எதுக்கு அப்படின்னா நம்ம அரைச்சி இதை வந்து சாம்பாரில் ஊற்றணும். சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்குன்னு நான் வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த மசாலாக்கு என்னென்ன போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட வெறும் தனியா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 இந்த மாதிரி பல்லில் ஒரு 15 பல்லு கிட்ட தேங்காய் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு பருப்புக்கு தான் இந்த இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். அடுத்தது சாம்பார் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமனோட சைஸ் அளவில் நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப புளி தேவையில்லை. தாளிக்கிறதுக்குன்னு எண்ணெஞ்சும் நெய் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் வெந்தயம் வந்து அதிகமாக தேவையில்லை, கொஞ்சம் வெந்தயம் இருந்தால் போதும். அடுத்து சீரகம், கடுகு, சாம்பார் பொடி, பெருங்காய பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தனியாவையும் தேங்காய், இதில் கொஞ்சம் சீரகம், வெந்தயம், இது காஞ்ச மிளகாய், இது எல்லாமே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம அப்படியே எண்ணெய்லாம் ஆயிலெலாம் ஊற்றாதீங்க. ஆயில் ஊற்றாமே நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். தனியாவும் கொட்டிடுங்க, அதையும் வந்து வதக்கிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கோங்க. இது தாங்க இந்த சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 ஸ்பூன் கிட்ட சீரகம் வந்து போடுறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வெந்தயம் வந்து 1/4 தேக்கரண்டி கிட்ட போடுங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் இல்லை 6 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் வறுத்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வறுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். துவரம்பருப்பை நம்ம வாஷ் பண்ணி பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பில் வந்து நான் தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 தேக்கரண்டி கிட்ட போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நம்ம வந்து அப்படியே உடச்சி இப்படி போட்டுருங்க. கொஞ்சம் ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க. டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சாம்பாரில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காவை நம்ம அப்படியே இந்த சாம்பாரில் நம்ம கொட்டு போகிறோம். தாளிக்கும் போது இல்லை, சாம்பாருக்கு தான் அது. அடுத்து கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி வர மாதிரி பெருங்காய பொடி போட்டுக்கணும். அடுத்து இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் 1 தேக்கரண்டி சாம்பார் பொடி போட்டுட்டு இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி கேஸில் வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு நாலு விசில் வர வரைக்கும் ஸ்லோவில் வச்சு ஒரு நாலு விசில் இல்லைன்னா மூணு விசில் போதும். நீங்கள் வச்சு அந்த பருப்பு வெந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த பூசணிக்காவை நான் வந்து மிக்சியில் போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம், அடிச்சு வச்சுக்கணும். நான் ஒரு அழகுக்கு தான் இந்த வந்து மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதிகமாக ஆக்க ஆக்க இதை வந்து அளவையும் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தேக்கரண்டு கிட்ட கடுகு வந்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் சீரகம் வந்து போட்டிருக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த ஆனியன் வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டோம்னா, இந்த சால்ட் வந்து வெங்காயம் வதங்கும் போது போட்டோம்னா சீக்கிரமாக அந்த ஆனியன் வந்து வதங்கிடும். இதில் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுருவேன், அடுத்து முருங்கைக்காய் போட்டுருவேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி கலக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் நம்ம கூட இதில் வேறு காய் எதுனா ஆட் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் பொடி நான் வச்சுருந்தேன், அந்த சாம்பார் பொடியை ஒரு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்லோவில் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுருங்க. டீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக தீயும், அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சொந்த கிட்ட தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு திக்னஸ் வர அளவில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து மசிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து நீங்கள் வந்து மத்தில் போட்டு கடைஞ்சி ஊற்றுனாலும் ஊற்றுனுங்க. நான் வந்து இந்த கரண்டிலேயே எப்போவுமே வந்து இப்படி பண்ணி விட்டுருவேன், அதுவே நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கரண்டிலேயே இப்படி மசிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சா பார்க்கலாம். ஓகே, புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா மிக்சியில், அதை வந்து இப்போ இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பூசணிக்காவும் இந்த வெள்ளை பூசணிக்காவும் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கல்யாண சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம், ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம புளியெலாம் ஊற்றிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, தனியாக காஞ்ச மிளகாய் சீரகம்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த மசாலாவை இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த மசாலாவில் நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஃபுல்லாக போட்டுட்டோம். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு நல்ல வாசனையாக ஒன்று வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கொதிக்கிட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் வந்து எடுத்து ஊற்றிடலாம். இப்போது பருப்பில் எடுத்து ஊற்றிடுங்க. ரெண்டும் நல்லா மிங்கிலாகிற மாதிரி இப்படி கலக்கி விட்டுடுங்க. இந்த அளவு நான் வந்து திக்னஸ் வந்து வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நெய் வந்து இப்படி மேலே வந்து
லைட்டாக உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு கொதி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொதிக்கக்கூடாதுங்க, அதனால் ஒரு கொதி வர மாதிரி நீங்கள் விட்டுட்டு அதோட ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது நான் டிஷ் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விடுகதைக்கான பதில் மாதுளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.